வணக்கம். நம்முடைய சிவவாக்கி எழுதிய பாட்டு, ஒரு பாட்டு, பாட்டின் விளக்கம், செய்முறை பயிற்சி. ஆமாம், நீங்கள் எழுதின பாட்டுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்க பயிற்சிக்கும் சரிதான் அப்படின்னு சொல்லித்தர்றதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கரு குருசத்தை மட்டுமே ஆதிநாதவாசி கற்றுத்தருகிறோம் என்பதை உறுதியாக கூற முடியும். நல்லா கவனிக்கணும். ஒரு பாட்டு, பாட்டு விளக்கம், அந்த விளக்கோட செய்முறை பயிற்சி, அந்த பாட்டு தகுந்த மாதிரி நான் அனுபவம் பெற்றுவிட்டேன் என்று சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அப்படி இருந்தால் அவங்க தான் ஞான குரு. அப்படி இல்லைன்னு நான் சொல்கிறேன். இந்த பாட்டு விளக்கத்தை கேளுங்க. ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மனதாய் கூடியே தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்து இழுக்கின்றீர். அப்போ இந்த ஊரில் இப்போ ஐயரமலை இருக்குது. ஐயரமலை இன்னைக்கு சித்திரை மாத பௌர்ணமி அன்னைக்கு தேர். அப்போ ஊரில் ஒரு ஊரில் மனிதர்லாம் ஒரு மனதாய் சித்திரை மாதம் பௌர்ணமி வருது, இன்றைக்கி தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி செம்பு சிலை எல்லாம் சேர்ந்து தேரை பிடிச்சி இழுக்கிறாங்க. 1000 பேர், 1000000 பேர், திருவாரூர் தேர், திருவண்ணாமலை தேர், பழனி தேர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாம் ஒன்று கூடி ரெடி பண்ணி சாமி சிலையை வச்சு அந்த மூலோர் சிலையை உற்சவ சிலையை உணவு வச்சு இழுக்கின்றேன். சரி, ஆறினாலும் அரியனதான ஆதி சித்த நாதரை பேதையான மனிதர் பண்ணும் பொருளி யாரும் பாருமே. ஆரியானாலும் அறியாதன ஆதி சித்தநாதரை. ஆதி 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 ஆதினு சொல்கிறாங்க. ஆதி என்பது எங்கே இருக்குது? இறைவனுக்கு பேர் ஆதி. அந்த இறைவன் நம்ம உடம்புல ஆதியில் இருக்க, ஒரு இடத்துல இருக்கார். அந்த அங்கே தான் சித்தநாதர். அந்த இடத்துல நாதத்தை எழுப்பணும். அப்போ தேகம், அவர் சொல்கிறாரு இந்த உடம்பு தேர் தேர் இழுக்கிற பார்த்தீங்களா, தேர் தான் உடம்பு. தேருக்கு ஈக்குவல் இந்த உடம்பு. இறைவன் உள்ளே இருக்கிறார். உள்ளே இருக்கிற இறைவனை நீங்கள் தேர் மூலிமா இழுக்கணும். அப்போ வடம் இழுக்கிறாங்கள, இந்த மூச்சு உள் மூச்சுக்கு பேர் வடம். சிலைத ஜோதி, சித்தத்தில் ஆதியாக விளங்கும் ஜோதியை கலந்து தியானம் செய்வானாக அப்படின்னு இருக்கார். நம்ம உடம்புல நல்லா இந்த பாட்டில் விளக்குன தெரியுங்களா, வெளியே ஒரு தேர் இருக்குது, அந்த தேரை சாமியோட உற்சவ சிலையை வச்சு தேரை இழுக்கிறாங்க. தேர் தான் உடம்பு, மூச்சு தான் வாசி. அந்த சிலை தான் நம்ம உடம்புல இறைவன் ஜோதியாக இருக்கார். அதை செய்முறை பயிற்சி கற்று தருவது தான் ஆதிநாத வாசிய பயிற்சியில். நல்லா கவனிங்க. தாயின் இந்த சிவாகேசோட பாட்டில் விளக்குன தெரியுங்களா, தாயின் வயிற்றில் நாம் உள்ளே இருக்கிறவர்களும் உள் சுவாசம் 16 அங்கலம், 9 ஓட்டை அடைச்சிருக்கு. அந்த ஒரு வாசல் வழியாக சுவாசம் சென்று கொண்டிருந்தது. இப்போ வெளியே வந்து அந்த 14 மூச்சு அடைச்சி அறுத்து முடிச்சு போட்டாச்சு. கண்டு கண்டு புருவை பூட்டுங்கிறார். பூட்டு லாக் பண்ணியாச்சு. அதான் வள்ளல் பெருமை புருவை பூட்டுங்கிறார். பூட்டியாச்சு. இப்போ வெளிமூச்சு வழி மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். அந்த வெளிமூச்சு தேகம் வழிய காரணமாக இருக்குது, ஆயுசு குறைய காரணமாக இருக்குது. அப்போ எப்போ ஞானகுரு வந்து இந்த ஆதியிலேருந்து ஆதி நாதத்தை எழுப்புகிறாரோ, அண்டத்தில் ஒரு நாதம் இருக்குது, அண்டமெல்லாம் ஒரு நாதம் அண்டாநாதன்னு பேர். மனித உடம்பில் இருக்கக்கூடிய நாதம் பிண்டநாதன்னு பேர். அந்த ஆதியில் சித்தர் நாதத்தை எழுப்புகிறார். அந்த நாதத்தை எழுப்பும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பல கோடி ஜென்ம அழுக்கு, மூளை, இருதயம், 7 சக்கரங்கள், தொப்புகள் சொந்து உள்ளிருந்து மூச்சாக வெளியே வருது. நான் விடக்கூடிய மூச்சில் 13 விதமான எண்ணலைகள் மூச்சை விட்டுட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்தில் எதை அணிக்க வந்தோம், குடும்ப சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை, நம்மை நாமே தாழ்த்த எண்ணலைகள், குழந்தை வழிபாட்டு குற, வீட்டில் மனைவி சாஸ்திரம், இறந்தால் முறையாக சாந்தி செய்யாத தீய சக்தி, தீய எண்ணலைகள், வாஸ்து கோளாறு, ஜாதக ரீதியாக நம்ம பரம்பரை இறந்தால் முறையாக சாந்தி செய்யாது. மனித உடம்பு 96 தத்துவங்களும் இயங்கிட்டு இருக்கு. இந்த 13 விதமான மூச்சை முச்சு மூக்கில் வச்சுட்டு இருக்கோம். பல கோடி ஜென்ம அழுக்கும் 13 எண்ணம் மூச்சு வெளியே போயிட்டுருக்கு. எப்போ ஞானகுரு வந்து ஆதிநாதம் மூலியமாக மட்டும்தான் வெளியே விடக்கூடிய மூச்சை அடங்க செய்ய வைக்க முடியும், வேறு எதனாலும் முடியாது. அப்போ அடங்கும் பொழுது அந்த 16 அங்கல மூச்சாக மாறும். அப்போ தான் ஆத்மா விழிக்கும். அப்போ தான் அந்த சிலை உற்சவ சிலை உள்ளே வைக்க முடியும். அப்போ அது மூலியமாக நம்ம வாசி என்ற உள் கயிற்றின் மூலியமாக நாம் இறைவனை தியானம் செய்தல் வேண்டும். நம்ம உடம்புல உயிர் தோண்டிய இடத்துல தான் ஆதி, அங்கே தான் சித்தம், அங்கே தான் எண்ணம் உற்பத்தி ஆகுது. அந்த இடத்துல எண்ணங்கள் அடங்க செய்து வாசி மூலியம் இறைவனை தியானம் செய்யுங்கள் என்ற பாட்டோட விளக்கத்தை நேரடியாக பயிற்சியை கற்றுத்தருவது
ஆதிநாத வாசிய பயிற்சி மட்டுமே என்பது உறுதியாக கூற முடியும். சகல சௌபாக்கியம் பெறுக 790 463 80 79.